தொடர்வது விரைவு செய்திகள். நாட்டிலேயே அதிக தேசிய விருதுகளை வென்ற மாநில அரசாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சி மைதானத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில அரசு புயல் காலங்களில் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார். உயர்கல்வி படிப்போர் விகிதத்தில் நாட்டிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். தஞ்சையைச் சேர்ந்த மாணவர் ரியாசுதீன் உலகின் மிக குறைந்த எடையுள்ள செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளார். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் உலக நாடுகள் வியத்திடும் வகையில் தமிழக இளைஞர் வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோளை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா வரும் புத்தாண்டில் விண்ணில் ஏவ உள்ளது. இதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மாணவரின் சாதனை இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை என்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர் ஆசிரியர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனும் மாணவர் ரியாசுதீனின் சாதனை இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் என்று இந்த வழக்கில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டு பலனை புதுச்சேரி மாநிலத்தில் படித்த மாணவர்களுக்கு நீட்டிப்பு செய்து உத்தரவிட முடியாது என்று கூறினார். ஜம்மு காஷ்மீரின் அமர்சிங் கல்லூரியின் பாதுகாப்பு திட்டத்திற்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பிற்கான யுனெஸ்கோ விருது அக்கல்லூரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை 9 சர்வதேச நிபுணர்கள் வெளியிட்டுள்ளனர். கல்லூரியின் இந்த திட்டம் 20ஆம் நூற்றாண்டின் தனித்துவம் மிக்க கட்டிடக்கலையின் சொத்தாக திகழ்வதாகவும், இந்த அறிவிப்பின் மூலம் இந்த கல்லூரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள காரைக்காலின் திருநள்ளாரில் அமைந்துள்ள அருள்மிகு தர்பாரணேஸ்வரர் திருக்கோயில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வரர் இன்று அதிகாலை 5 மணி அளவில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியடைந்தார். இதன் காரணமாக சனீஸ்வரர் பரிகார ஸ்தலமான திருநள்ளாரில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சனிப்பெயர்ச்சி காரணமாக அடுத்த 48 நாட்களுக்கு திருநள்ளாரில் ஆன்லைன் மூலம் மட்டுமே தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்து சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.